தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். மலைகளின் ராணி என்று போற்றப்படும் ஊர்தான் நீலகிரி. நீலகிரிக்கு செல்லாத செல்ல விரும்பாதவர்களே இருக்க முடியாது என்பது நிச்சயம். கண்ணை கவரும் மலை சிகரங்கள், நம்மோடு உறவாட வரும் வெண்ணிற மேகங்கள், தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா முனை, சிம்ஸ் பூங்கா, இராணுவ பயிற்சி பள்ளி, அடுக்கடுக்காக காய்கறி தோட்டங்கள், கண்ணுக்கெட்டியவரை தேயிலை தோட்டங்கள், ரம்யமான ஏரி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நீலகிரி மலைகளுக்கிடையே புகுந்து புகுந்து செல்லும் மலை ரயிலை யாரால் மறக்க முடியும்? நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள கூடலூர் தொகுதியில் அதிகபட்சமாக 72% வாக்குகள் பதிவாகின. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் காங்கிரஸ், திமுக, அதிமுக ஆகியவை தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றன. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 585,049 வாக்காளர்களில் 281,762 ஆண்களும், 303,270 பெண்களும், மற்றவர்கள் 17 பேருமாக உள்ளனர். இம்மாவட்டத்தில் உள்ள உதகமண்டலம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் எம் போஜராஜன், காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ், குன்னூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கப்பச்சி வினோத், திமுக வேட்பாளர் இனிததுறை ராமச்சந்திரன், கூடலூர் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன், திமுக வேட்பாளர் காசிலிங்கம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதர கட்சிகளின் மற்றும் கூட்டணிகளின் வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இம்மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் பற்றி சற்று கேட்போமே. நமக்கு நீலகிரி மாவட்டம் வந்து ஒரு டூரிசம் பிளேஸ், நீலகிரி மாவட்டம் டூரிசம் பிளேஸாக இருக்கிறதுனால நமக்கு வேண்டியது வந்து ரோப் கார், இது வந்து பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது. அதே மாதிரி கார் பார்க்கிங், இப்போ வந்து கார் பார்க்கிங் நம்மளுக்கு 2 ஏக்கரில் இடம் இருந்தாலும் மல்டி கார் பார்க்கிங் கொடுத்தனாக்கா இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்கிங்கில் வந்து நம்மளுக்கு பார்க்கிங் பண்ணலாம். இப்போ இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பில்டிங் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு ஐடி பார்க் கொடுத்தனாக்கா ஊட்டியில் படித்த பசங்களும் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டிய இதாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கேயே ஒரு ஐடி பார்க் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற பட்சத்தில் வந்து இங்கே எல்லாமே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரேஜ், அதாவது வெஜிடபிளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் கீழே மற்ற இடத்துக்கு தான் போகிறோம். அதே ஊட்டியில் வந்துச்சுனாக்கா அதுக்கும் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கும் நிறையா இருக்குன்ற மாதிரி இதில் தெரிஞ்சுக்கிறேன். நீலகிரி மாவட்ட மக்கள் தங்களது கருத்துக்களை வாக்குகளாக பதிவு செய்யும் நாள் வரும் 6 தேதி. தேர்தல் முடிவு வெளியாகும் நாள் மே மாதம் 2 தேதி.